வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையில் சொல்லிட்டு வரேன் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஏற்கனவே ஒரு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு தடை ஏற்பட்டு கொண்டே இருந்தது அவருடைய ஜாதகத்தில் கலைகளுக்கான கிரகங்கள் ரெண்டுமே யுத்தத்தில் இருக்குது அப்போ அவர் வந்து கலைத்துறையில் ஜெயிக்கிறதுக்கு போராடிட்டுருக்கார் அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னாரு நான் பொறுமையாக தேடி சொல்கிறேன் நீங்கள் எங்கே போனால் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு டைம் கொடுங்க சில பேருக்கெலாம் ஜாதகம் வாங்கி அவங்களுக்கு பரிகாரம் செட் ஆகலை அப்படின்னா ஐயா ஒரு வாரம் கழித்து கூப்பிடுங்க இல்லை ஒரு டூ டேஸ் கழிச்சு கூப்பிடுங்க எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு யோசித்து சொல்லிய பரிகாரம் நிறைய நடந்திருக்கு அது வரைக்கும் தற்காலிகமாக ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லி ஸோ அதை செய்ங்க செஞ்சுட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா நடந்துருக்கு ஏன்னா அவங்களுடைய கர்மா நம்மளை தடுக்கும் நம்மளுடைய கர்மாவும் அவங்களுடைய தரும் கர்மாவும் தடுக்கும் சொல்ல விடாது அப்போ நான் அந்த மாதிரி சொல்லி நிறையா பேருக்கு தள்ளி போட்டது உண்டு தள்ளி போட்டு அதுக்கப்புறம் ரெமடி கொடுத்தது உண்டு அப்போ இவருக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா வரராஜ பெருமாள் கோவில் இது எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி பக்கத்தில் திரு வில்லியனூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிற வழியில் பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிற வழியில் திரு வில்லியனூருக்கு வில்லியனூருக்கு பக்கத்தில் வடகூரை அடுத்து வடகூரை அடுத்து வில்லியனூர் பக்கத்தில் வில்லியனூருங்கிற ஊரில் வில்லியனூருக்கு பக்கத்தில் வடகூரை அப்படிங்கிற ஊரில் வரதராஜ பெருமாள் கோயில்னு ஒரு கோவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசுர சிற்பியான மயனுக்கும் மயன் அசுர சிற்பி மயன் தேவ சிற்பியான தேவ சிற்பியான விஸ்வகர்மாவுக்கும் யுத்தம் நடந்த போட்டி நடந்த ஸ்தலம் அது இல்லை அசுரகுரு ஜெயிக்கிறதா தேவகுரு ஜெயிக்கிறதா அப்போ அசுரகுரு வந்து மய அவன் வந்து அசுரர் குரு மயன் வந்து அசுரகுரு விஸ்வகர்மா வந்து தேவகுரு அப்போ விஸ்வகர்மா மயனை ஜெயித் வெற்றி வெற்றி கொண்டு தேவ சிற்பியான தலம் அது அந்த இடத்துக்கு போய் அப்போ விஸ்வகர்மா கலைகளின் வல்லவர் வல்லவர் தானே விஸ்வகர்மா மாதிரி ஒரு கலைஞர் உலகத்தில் கிடையாது எந்த கலை எடுத்தாலும் அதில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு விஸ்வகர்மா அப்போ மயன் வந்து அசுர சிற்பி விஸ்வகர்மா வந்து தேவச்சிற்பி ஸோ இவருடைய ஜாதகத்தில் அந்த அசுரகுருவும் தேவகுருவும் இணைந்த ஸ்தல கிரக அமைவு இதில் அவர் ஜெயிக்கணும் அவருக்கு வந்து தேவகுரு அவருடைய ஜாதகத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்காது அசுரகுரு பலமாக இருக்காது அப்போ தேவகுரு சப்போர்ட் இருக்கணும் அப்போ தேவகுருங்கிற யார் குரு குரு தானே ஃபினான்ஸ் ஸோ அவர் பணம் சம்பாதிக்க வேணாமா அப்போ அவர் கலையில் ஜெயிக்கணுமா இல்லையா அப்போ இந்த வரராஜ பெருமாள் கோவிலுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் டூ பாண்டிச்சேரி போகிற வழியில் வெள்ளியனூர் பக்கத்தில் வடகூரை அடுத்து இந்த கோயில் இருக்குது இங்கே மயன்கிற அசுரகுரு சிற்பியும் தேவகுரு என்று சொல்லக்கூடிய விஸ்வகர்மாவும் கலை போட்டியில் மயன் சிற்பியை தேவக தேவகுருவான விஸ்வகர்மா ஜெயித்த அது ஸோ அங்கே போய் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க அங்கே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க இது இந்த கிழமையில் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ அவர் சான்ஸ் கிடச்சி இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கார் ஸோ அந்த ஆத்ம திருப்தி எனக்கு உண்டு ஸோ இவருக்காக நான் தேடி இவருக்கு நான் இந்த கோவில் ஏற்கனவே ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கோவில் இது ஸோ அப்போ நிறைய நான் பிரயாணம் அதிகமாக செஞ்சதுனால இந்த மாதிரியான விஷயங்களை நான் தேடினதுனால ஸோ அப்போ நான் அன்றைக்கி எனக்கு அது மர நினைவுலேயே இல்லை அப்போ அதை சொல்லி அவரை வெற்றியடை வச்ச திருப்தி எனக்கு உண்டு கலைத்துறையில் அவர் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கார் சோப ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கார் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்